அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்யான உலகமா மெய்நிகர் உலகமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். மெய்நிகர்னால் வர்ச்சுவல், ஒரிஜினல் இருக்கும் ஆனால் ஒரிஜினலாக இருக்காது. ஒரிஜினலை போல் இருக்கக்கூடிய வர்ச்சுவல்னால் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. வர்ச்சுவல் உலகம், வீடு இருக்கும் ஆனால் வீடு மாதிரி இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம்னா அந்த செல்ஃபோனுக்குள்ளேயே எல்லாமே வந்து அடங்கி போகுது. எல்லாம் வர்ச்சுவலாகவே எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னா வர்ச்சுவலாகவே அது கூட்டு போகும், அங்கே போங்க இங்கே போங்க இங்கே போங்கன்னு. இப்போ சமீப காலங்களில், சமீப காலங்கள்லாம் சொல்ல முடியாது, மும்பை மாதிரி இடங்களில் 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துருச்சு, அடுக்குமாடி கட்டடங்கள். இன்றைக்கி எல்லா ஊர்லேயும், தமிழ்நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் அப்பார்ட்மெண்ட்டு கட்டி அதை வந்து நம்ம குடி போக ஆரம்பிச்சிட்டோம். நானே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கேன். சமீபத்தில் நான் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கிட்டு என்னுடைய வகுப்பு தோழர் அவர் கிரக பிரவேசம் பண்ணினார். எங்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது வகுப்பு சொல்லி கொடுத்த வாத்தியார், கிராமத்து வாத்தியார், அவரை கூப்பிட்ருந்தார், கிரக பிரவேசத்தை வந்து பாருங்கன்னு. அதிகாலை 5 மணிக்கே வீடு பூரா புகை மண்டலம் அப்பார்ட்மெண்ட்டில். உள்ளே போய் நுழைஞ்சி அவர் எங்களை கூப்பிட்டு போய் ஹாலில் நிப்பாட்டி, இது வரவேற்புறை அப்படின்னாரு. அப்படியே ஒவ்வொரு ரூமாக கூப்பிட்டு போய் காமிக்க ஆரம்பித்தார். இது படுக்கை அறை அட்டாச்சு பாத்ரூமோட, இது இன்னொரு படுக்கை அறை அட்டாச்சு பாத்ரூம் இல்லாமல், காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது, இது சமையலறை, இது படிப்பறை அப்படின்னு ஒவ்வொரு அறையாக காமிச்சிக்கிட்டே வந்தார். எல்லாரும் பிரமாதம் பிரமாதம்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். திருப்பி வரவேற்புறையில் வந்து நிப்பாட்டினார். நிப்பாட்டிட்டு, எப்படி இருக்குது வீடு அப்படின்னார். ரொம்ப பிரமாதம்ப்பா அப்படின்னு நாங்கள்லாம் பாராட்டினா, எங்கள் வாத்தியார் இருக்கார்ல, ரெண்டாவது வாத்தியார், அவர் என் நண்பர்கிட்ட கேட்குறாரு, இது எவ்வளவுப்பா விலை அப்படின்னு கேட்டார். ஐயா, இது 1200 சதுரடி, 65 லட்சம் ரூபா அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார். 1200 சதுரடி, 65 லட்சம் ரூபா, பிரமாதம்ப்பா. ஆமாம், நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த தர, இந்த ஹாலில் இருக்கல தர, இது உனக்கு சொந்தமானு கேட்டார். இல்லையா, கீழே ஒருத்தன் குடியிருக்கான், அவனுக்கு அது கூரை அப்படின்னார். சரி, மேலே இருக்குல்ல கூரவோ வீட்டில், அது உனக்கு சொந்தமானு கேட்டார். இல்லையா, அதுக்கு மேலே ஒருத்தன் குடியிருக்கான், அவனுக்கு அது தர, அதனால் அதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. இந்த பக்கத்துது, இந்த பக்கத்துது, இந்த பக்கத்துது, 4 திசை சுவர்களையும் காட்டி, இதெல்லாம் உனக்கு சொந்தமானு கேட்டார். அங்கிட்டு ஒருத்தர் இருக்கான், இங்கிட்டு ஒருத்தர் இருக்கான், இங்கிட்டு ஒருத்தர் இருக்கான், இங்கிட்டு ஒருத்தர் இருக்கான்னா. அப்போ நீ சொன்ன 1200 சதுரடி எங்கடா இருக்குது அப்படின்னு வாத்தியார் கேட்டார். அருமையான கணக்கு அது. அப்போ உள்ளே இருக்கிற காற்று தானா, காற்று கூட இந்த ஜன்னலை திறந்து விட்டால் இந்த ஜன்னல் வழியாக ஓடி போகிறோம். அப்போ உள்ளே இருக்கிற வேக்குவம் என்று சொல்லக்கூடிய வெற்றிடம்தான் நீ சொல்கிற 1200 சதுரடியா? இதில் நீ வந்து எப்படி அளப்பவன் இடம்னு சொல்லி, எதுவுமே சொந்தம் இல்லை, வாழ்க்கையே அப்படித்தானே அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை போட்டு உடைச்சார். இன்றைக்கி உலகமே வர்ச்சுவல் உலகம்தான், எல்லாம் கற்பிதம்தான். அப்படி தான் பார்த்தோம்னா, இது எதுவுமே சொந்தமில்லாத ஒரு இடத்துல ஒரு வீடை கட்டி, அதில் எதுவுமே சொந்தமில்லை ஆனால் அதில் வந்து படுக்கையறை இருக்கிறது, சமையலறை இருக்கிறது, வரவேற்புறை இருக்கிறது, படிப்பறை இருக்கிறது, பூஜை அறை இருக்கிறதுன்னு நம்மளாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே போனோம்னா, வாழ்க்கையே வர்ச்சுவலாக மாறிப்போச்சே. நீ எனக்கு மனைவி என்க, நான் உனக்கு கணவன் என்க, இவர்கள் நமக்கு பிள்ளைகள் என்க, நாம் வாழ்வது ஒரு வாழ்க்கை என்க. நண்பர்களே, இதில் கணக்கில் ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியலைன்னா எக்ஸ் என்க அப்படிங்கிறத போட்டு கணக்கு போட தொடங்குன்னு வாத்தியார் சொல்லி கொடுப்பார். எதுவுமே இல்லாததை எக்ஸ் என்கன்னு போட்டு கணக்கு போட ஆரம்பிப்போம், கடைசியில் விடை வந்து நிற்கும். அது மாதிரி இந்த 21ஆம் நூற்றாண்டில் வர்ச்சுவல் உலகத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ, இல்லாததிலிருந்து இருப்பதை நோக்கி பயணிப்பது. எதுவுமே இல்லை தான், ஆனால் எல்லாம் இருப்பது மாதிரி வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையே வர்ச்சுவலாக நம்ம ஏற்றுக்கிட தொடங்கிட்டோம்னா, வாழ்க்கையில் எந்த தொல்லையும் கிடையாது, எந்த தொந்தரவும் இல்லை, வாழ்க்கையை மகிழ்ச்சி மயமாக மாற்றிக்கொள்ளலாம். இல்லாததிலிருந்து இருப்பதை யூகித்து கொள்வது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.